குறுகிய காலம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வேட்பாளர்களை தயார் செய்வதற்காக அனைத்து மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு வட்டாரத்துக்குமான வேட்பாளர்களுடைய விண்ணப்பங்களை கோர முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான ஒரு விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் பிரசித்தப்படுத்தி எவரும் அந்த விண்ணப்பத்தின் மூலமாக ஒரு குறித்த வட்டாரத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம். அந்த வட்டாரத்திலே இருக்கிற எங்களுடைய மூலக்கிளையுடைய சிபாரிசு அவசியம். அந்த மூலக்கிளையிலே இருக்கிற பொது அமைப்புகளுடைய சிபாரிசு இருந்தால் அது இன்னும் விசேடமாக இருக்கும். ஆகவே அந்த பிரதேசத்தில் அந்த வட்டாரத்திலே இருக்கிற அனைத்து மக்களுடைய ஆதரவோடும் அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட வேண்டும். விசேடமாக மூலக்கிளையுடைய சிபாரிசோடு அது அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அப்படியாக ஏற்கனவே அதனை செய்வதற்கென்று நாங்கள் தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துவோம். வருகிற ஒரு நாட்களிலே அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏனென்றால் காலம் குறுகியதாக இருக்கிற காரணத்தினாலே சரியான வேட்பாளர்களை நியமிப்பதற்கு இப்பொழுதே நாங்கள் இந்த தயார்படுத்தல்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே வருகிற ஊராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெருவெற்றியிட்டும் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை எங்கள் மீது சுமத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது.